தொடர்ந்து பல வித்தியாசமான பரிகாரங்களையும் இப்படி கூட ஜோசியம் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாரையுமே ஆச்சரியத்தில் மூழ்கடிச்ச ஒருத்தர். நம்மளுடைய மொபைல் எண், ஆதார் எண்ணை வச்சு நம்மளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே துல்லியமாக கணிச்ச ஒருத்தர். அவர் வேறு யாரும் இல்லைங்க, பண்டிட் விஜய் சார் தான். இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்கள் சார்பாக அவரை முதலில் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. சார், முதல்ல இந்த வாஸ்துவும் ஜாதகமும் பொருந்துமா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக பொருந்தும், பொருந்தாமலாம் இருக்காது. கண்டிப்பாக நாங்கள் நிறைய அனுபவத்தில் கேட்குறோம் இல்லையா. இப்போ வாஸ்து பார்க்குறது அப்படின்னு, வாஸ்து அப்படிங்கிறது அது ஒரு தனி கலை, ஜோதிடக்கலை தனி கலை அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்று. அவங்களுடைய கிரக அமைவுக்கு தகுந்தவாறு தான் அவங்களுடைய இருக்கக்கூடிய வீடு அமையுது. வாஸ்துங்கிறது என்ன அப்படின்னா, காஸ்மிக் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். காஸ்மிக் எனர்ஜி வரலை அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும். அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி காஸ்மிக் எனர்ஜி பாதிக்கப்பட்ட இடத்துல போய் அவங்க வாழணும் அப்படின்னு விதி இருந்தால் கண்டிப்பாக வாழ்வார்கள். அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கிரக அமைவு இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், கிழக்கு கதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன், தெற்கு கதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய், அந்த தென் கிழக்கு கார்னருக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா அக்னி, அந்த அக்னிக்கான கிரகம் எதுனா சுக்கரன். இந்த செவ்வாய் சூரியன் சுக்கரன் தொடர்பு ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கின உடனே அது பாதிக்கப்பட்ட திதிசூன்ய வீடு, அதை பாதகாதிபதி, திதிசூன்ய அதிபதி, இத்தனை கிரகம் அதை தொடர்பில் இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாக இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒரே வீட்டில் நவகிரகம் மாதிரி பிரிஞ்சிருக்கணும், அல்லது டைவர்ஸ் வழக்கு நடக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்தவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. ரத்த ஓட்டம் தடையாகி ஸ்ட்ரோக் வந்தவங்க, ப்ரெஷர் அதிகமாகி ஸ்ட்ரோக் வந்தவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும், அல்லது ஒரே வீட்டில் நவகிரகத்தை போல் இருக்கணும், அல்லது தாம்பத்தியம் இல்லாத வாழ்க்கை இருக்கணும், திருமண வாழ்வு கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்ணு வாழ்க்கையை இழந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால் அவர் ஆமாங்கிறாரு. இது டெஃபினேஷன் கொடுக்குறதா இருந்தால், தெற்கு கதிபதி செவ்வாய், கிழக்கு கதிபதி சூரியன், இந்த தென்கிழக்கு கார்னர் கதிபதி சுக்கரன். அந்த ஜாதகத்தில் சுக்கரன் அஸ்தங்க தோஷத்தில் இருக்கார், செவ்வாய் சம்மந்தப்பட்டு இருக்கார், சூரியன்கிட்ட எல்லாமே அஸ்தங்கத்தில் இருக்குது, எரிஞ்சு கிடக்கு. சூரியனுடைய ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்தால் எந்த கிரகமும் பாதிக்காது. இது வந்து பொதுவாக வந்து சூரியன் சுக்கரன் புதன் வந்து முக்கூட்டு கிரகங்கள், மேக்ஸிமம் அந்த நெருங்கியே இருக்கும். அந்த ஜாதகத்தில் புதன் பின்னாடி வீட்டில் இருக்கார், சூரியன் சுக்கரன் செவ்வாய் மூன்று பேர் இணைஞ்சிருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்போ அவங்க குடியிருக்கக்கூடிய வீடு வந்து அக்னி மூலை பாதித்த இடம் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி சொல்கிறீங்க? அப்போ அந்த அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, செவ்வாய் வந்து தெற்கு கதிபதி, சூரியன் கிழக்கு கதிபதி, இந்த ரெண்டு கார்னர் சந்திக்கக்கூடிய கார்னர் வந்து சுக்கரன். செவ்வாய் சுக்கரன் தான் தாம்பத்திய கிரகங்கள்னு பேர். செவ்வாய் செவ்வாய் வந்து பெண்ணோட ஜாதகத்தில் கணவருடைய நிலை என்னன்னு பார்க்கணும்னா செவ்வாயை பார்க்கணும். பெண்ணோட ஜாதக ஆணோட ஜாதகத்தில் இவருடைய மனைவியை பற்றி சொல்லணும்னா சுக்கரனை பார்க்கணும். கலத்திர கிரகங்கள்னு இவங்க ரெண்டு பேருக்கும் பேர், தாம்பத்திய கிரகங்கள் கலத்திர கிரகங்கள்னு பேர். சூரியன் வந்து இயக்கத்துக்கான கிரகம், சூரியன் இல்லாமல் எதுவுமே இயக்கம் இல்லை. சூரியன் இல்லைன்னா நாளைக்கு என்ன, சூரியன் எனக்கு மட்டுமே உதிக்கிறாரு, பிரபஞ்சத்துக்கே உதிக்கிறார். அப்போ அந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் சேரும் பொழுது அது வந்து அக்னி காரணர் இது சுக்கரன். அப்போ அந்த வீட்டில் அக்னி மூலை பாதித்திருக்கும், அவங்க குடியிருக்கிற வீட்டில். அப்போ அந்த ஜாதகத்தை வச்சே சொல்லலாம், அந்த வீட்டில் இந்த இந்த காரணரில் அந்த பிரச்சனை இருக்கும், அதை சரி செஞ்சுக்கோங்க, சரி செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா பாதிப்பு வரும். அதை வந்து இந்த சொல்லி அவங்க நம்பிக்கை இல்லாமல் இது எப்படி சொன்னீங்கன்னு சொல்லி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கலை தான். அது நான் ஜாதகத்தோடு நினச்சிட்டேன், அவ்வளோதான் மேட்ரு. இல்லை, ஜாதகம் பார்க்குற எல்லாருக்குமே வாஸ்து பற்றி தெரிஞ்சிருக்குமா? எல்லா ஜோடருக்கும் வாஸ்து தெரியும். நான் ஜாதக கட்டத்தை வாஸ்துவோடு நினச்சிட்டேங்கிறேன், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே ஓகே. ஜாதகம் தனியாக இல்லை, வாஸ்துவும் தனி இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லாத பட்சத்தில் பேரை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஆமாம். இது எந்த அளவு சரியாக இருக்கும்? இன்னார் இன்னாரோட சேரனுங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸட். ஆ, இன்னார் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸட். இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, நான் எனக்கு சூரியன் உச்சம், சூரியன் மேலே டிரான்சிட்டில் ராகு வர்றாரு, ரிஷபத்துலேருந்து இப்படி வர்றாரு டிரான்சிட்டில், எனக்கு மேஷ ராசியில் சூரியன்,
ஆதன் மீடியாங்கிற இடத்துல நான் வந்து பேசணுங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸட். ஆதன் என்னை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறது சூரியன் தான் ஆதவன், சூரியன் தானே ஆதவன், சூரியன் தானே யோகி, கரெக்ட் கரெக்ட், சூரியன் தானே உதயா, சூரியன் தான் உதய சூரியன், சூரியன் தான் ஆதித்யன். ராகு சேர்ந்தா லோகேஷன் மாறும், யோகேஷன் மாறும். என்ன பாம்பு, பாம்புங்கிறது பாம்போட சத்தம் என்ன, இஸ்ன்னு சத்தம் போடும், அதை மாத்தி கேட்குறோம் அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இங்க வந்து இருக்கணுங்கிறது ஆல்ரெடி விதி, அதை யாராலும் மாற்றம் செய்ய முடியாது. ஒருத்தருடைய வளர்ச்சியை இன்னொருத்த தடுக்க முடியாது. ஆனால் நம்ம பாலும் மனசு என்ன சொல்லும், ஐயோ இப்படி இருக்கானே இவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லும். இன்னொருத்தருடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியுமா? யாராலையும் தடுக்க முடியாது. சூரியனுடைய வளர்ச்சி யாராலும் நிறுத்த முடியுமா? யாராலையும் நிறுத்த முடியாது. உதய சூரியன் உதித்தால் தான் அனைத்தும் நடக்கும் பிரபஞ்சத்தில். சூரியன் உதிக்கலைன்னு ஒரு நாள் அவர் கடமையை மீறிட்டார்னா என்ன ஆகும்? எல்லா உயிரினும் அழிஞ்சது. அப்போ இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இங்கே வரணும், இன்னார் இன்னாரா திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறது கிரகத்தினுடைய அமைவு. அப்போ பேரை வச்சே நம்ம சொல்கிறோம், பலன் சொல்கிறோம்ல, பேரை வச்சே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நிறையா நம்ம வர்றாங்க, நம்ம கூட உரையாடக்கூடிய அந்த பெண்ணுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கமா இல்லையா? இந்த பேர் இருந்தால் இவங்க லொக்கேஷன் எப்படி இருக்கும், அவங்க வீட்டில் என்ன மாதிரி பேர் கொண்டு அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ கிராமப்புறங்களில் பேர் பொருத்தம் பார்த்தது உண்மை. நீங்கள் மரத்தடி ஜோடர் வந்து சாதாரண ஜோடர்னு எல்லாம் கணக்கில் எடுக்கிறாங்க, அப்படி கிடையாது. எல்லா ஜோடருக்கும் ஞானம் உண்டு. கிராமப்புறங்கள்லாம் பேர் ஜாதகம் இல்லைன்னா என்ன செய்வாங்க, பேர் பொருத்தம் தான் பார்ப்பாங்க. அது எப்படி பார்க்குறாங்க? இப்போ ஜாதகம், இப்போ உதாரணமாக சந்திரன் சூரியன் சேர்ந்தால் சிவகாமின்னு பேர் இருக்குன்னு வைங்க. உதாரணமாக சிவகாமிங்கிற பெண்ணுக்கு அங்கே சனியினுடைய காரகத்துவ பேரை சேர்த்தா பிரச்சனை. சிவகாமின்னு ஒரு உதாரணமாக சொல்கிறோம், சூரியன் தான் சிவன், சந்திரன் சேர்ந்தாச்சுன்னா சிவகாமின்னு பேர் வரும், கரெக்டுங்களா? சிவகாமின்னு பேர் வரும். அப்போ அந்த சிவகாமின்னு பேர் கொண்ட பெண்ணுக்கு சனியினுடைய காரகத்துவ பெயர்களை இணைத்தால் பிரச்சனை. ஏன்னா சூரியனுடைய வீட்டுக்கு நேராக ஆப்போசிட் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பம், சிம்மத்துக்கு நேராக. சந்திரன் வீட்டுக்கு நேராக ஆப்போசிட் வீடு மகரம், சனியோட வீடு. கும்பமும் சனியோட வீடு. இவங்க ரெண்டு, அப்போ சனியினுடைய காரகத்துவ பெயர்கள் கருப்புசாமி, பாண்டி, இந்த மாதிரி பெயர்களை, தயாளன், இந்த மாதிரி பேர் கொண்ட நபர்களை இணைச்சிட்டோம்னா என்ன ஆகுன்னா டைவர்ஸுக்கு போயிடும். அப்போ கிரகங்களுக்கு பேர் இருக்குல்ல. இப்போ சூரியனுக்கு எத்தனை பேர் சொன்னோம், சந்திரன் தான் மாறி, சந்திரன் தான் பால் நிலவுன்னு சொல்கிறோமா இல்லையா, சந்திரன் தான் நிலா. அதே சந்திரன் போய் கும்பத்தில் இருந்தால் வானதின்னு பேர் மாறிடும், ஏன்னா கும்பம் வான வீடு. புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த பேர் பொருத்தங்கிறது உண்மையே உண்மை. ஆல்ரெடி அந்த ஜோல்டர்கிட்ட போய் தூண்டும் இந்த பிளானட்டு, இது ரெண்டையும் சேர்த்து வை அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸடு தான். நேர்கள் வந்து தினமும் ஃபோன் பண்ணி உங்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களை மீண்டும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.